போஸ்ட் ஆஃபீஸ். இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்கு ஸ்டாம்ப், போஸ்ட் கார்டு, லெட்டர், கொரியர், போஸ்ட்மேன் பல விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க என்னதான் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களுடைய லைஃப் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய பேர் வந்து எஸ் மோகன்தாஸ். இப்போதைக்கு நான் டி நகர் தலைமை அஞ்சலகத்தில் தபால்காரராக பணிபுரிகிறேன். நான் வந்து 1990 ஜூன் மாதத்தில் இந்திய அஞ்சல் துறையில் பாண்டிச்சேரி கோட்டத்தில் தினக்கூலியாக, அதாவது டெம்பரரியாக பணி சேர்ந்தேன். அதில் ஒரு 5 ஆண்டுகாலம் பணி செய்தேன். 2010 அப்புறம் ப்ரொமோஷன், தபால்காரர் பதவி எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெற்று சென்னை மத்திய மண்டலம், சென்னை டி நகர் போஸ்ட் ஆஃபீஸில் தபால்காரராக பணி தேர்வு செய்யப்பட்டேன். அதுலேருந்து இன்று வரை நான் இங்கே தபால்காரராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ 2020 இந்த மார்ச் 24 கொரோனா காலகட்டத்திலையும் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படி தமிழ்நாட்டிலேருந்து மாநகராட்சி ஊழியர்கள், மருத்துவர்கள், காவல்துறையினர்கள், அதே போல் அவர்களுக்கு இணையாக அஞ்சல் துறையை நாங்களும் வந்து எல்லாரிடத்தையும் போய் கொரோனா தொற்றுநோயை பற்றி கவலைப்படாமல் அஞ்சல் துறைக்கு மிகவும் பாடுபட்டு நாங்கள் நேர்த்தியாக வேலை செய்திருக்கிறோம். போஸ்ட்மேன் பண்ணது நம்ம மக்கள் என்ன போஸ்ட்மேன் போய் சொன்னால் தான் பேசுனதுக்கு நமக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கும், நமக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம அஞ்சல் துறையில் போஸ்ட்மேனாக போய் ஏரியாவில் போய் பப்ளிக் சர்வீஸ் நம்ம எந்த அளவுக்கு சேவை செய்கிறோமோ மக்கள் நமக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நான் அஞ்சல் துறையில் தபால்காரராக பணியாக செய்கிறது பைய மலையில் ஒரு எனக்கு ஒரு பெரிய கெத்தாக இருக்குது. நான் வந்து கடைசி வரைக்கும் நல்லபடியாக பணி செய்கிறது. அடுத்து போஸ்ட் உமன் திலகவதி. 2015 டி நகர் எச்ஓவில் போஸ்ட் உமனாக ஜாயின் பண்ணிங்க சார். ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து போஸ்ட் உமன்ஸ் நிறைய பேர் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சுங்க சார். சார் நம்மளும் ஒரு ஃபீல்டுக்கு போகிறோன்றது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏரியாவுக்கு போகும்போதும் ஃபஸ்ட்டு போகும்போது இதுவாக இருந்தது, இப்போ எல்லாமே கேஷுவலாக ஆகிடுச்சு. எல்லோரும் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் உமன் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் பெருமையாகவே இருந்தது. இருக்குது, இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் கூட சான்ஸ் கிடச்சிது. எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு போஸ்டலில் தான் இருப்பேன்னு சொல்லி நான் இதில் வந்து போஸ்ட் உமனாக இருக்கேன் சார். இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு எங்கேயும் போகிறதுக்கு எனக்கு இது இல்லை. எனக்கு போஸ்ட் உமனாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அடுத்து போஸ்ட்மேன் வெங்கடேஷ். நான் 1980 நான் தபால் அலுவலகத்தில் பணிபுரிய வந்தேன். 87 அப்பாயின்மெண்ட்டு மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்து 87 நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அனைவரும் மக்கள், தெருக்கடையில் இருக்கிறவங்களும் சரி, நல்ல ஷாப் கடையில் இருக்கிறவங்களும் சரி, டெபாசிட் முதல்ல கொண்டு எல்லாத்தையும் நான் வாங்கியாந்து கட்டுறேன். அவங்களால வர முடியாது, தொழில் நுணுக்கத்தில் அவங்க கடையை பார்க்குறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என் கையிலே கொடுப்பாங்க, நானே வந்து கட்டி நானே அவங்கக்கிட்ட மறுநாள் திரும்ப புக்கை கொடுப்பேன். எல்லா வேலையும் சிறப்பாக அவங்க வந்து எனக்கு அவங்க ஒரு உயிர் நண்பர் மாரியும், எனக்கு நல்ல ஒரு அநுண்ணியமாக நான் குடும்பத்த நண்பர் மாரியும் நான் பழகிட்டு வரேன் அவங்க கூட. நான் ஒரு போஸ்ட்மேன் சொல்கிறது பெருமைப்படுகிறேன். அடுத்து போஸ்ட்மேன் கேசவன். காவூன்றது ஒரு வில்லேஜ், செங்கல்பட்டு மாவட்டத்தில், இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம். 98 2014 வரைக்கும் கூடுவாஞ்சேரியில் வந்து மாடம்பாக்கன்ற பிரான்ச்சில் இடிடேவாக இருந்தேன். எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட் டெலிவரி ஏஜென்ட். எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட்னா அவங்க அவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுடைய முழு சலுகை அவங்களுக்கு கிடையாது, ஒரு 50% தான் அதில் கிடைக்கும். பெரிய அதிகாரியாக இருந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. வாங்க போஸ்ட்மேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் இந்த கொரோனா சைடில் கூட எல்லோரும் எங்களை விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குழந்தைங்களாம் சேஃபாக இருங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கணும். டிபார்ட்மெண்ட் வேலை கொஞ்சம் கஷ்டம்தான், வெயில் மழை எல்லாத்தையும் நாங்கள் சந்திக்கிறோம். அதே நேரத்தில் பப்ளிக்கை பேசும்போது எங்களுக்கு அது எல்லாமே மறந்து போயிடும். அடுத்து ஸ்டாம்ப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரமா மேம். நான் திருவள்ளூர் தான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எனக்கு திருவள்ளூர். நெக்ஸ்ட்டு நுங்கம்பாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம். நெக்ஸ்ட்டு ட்ரிப்ளிகேட் டி நகரில் வேக்கண்ட்டுமே ஒரு 15 இங்கே இருக்கேன். இப்போ கூட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, ஸ்கூல் பசங்களெல்லாம் அது ஒரு இதுவாக வச்சு அவங்க டீச்சர்ஸ்லாம் ஆக்ஷன் வராங்க. எல்லாத்தையும் காமிக்கிறோம், என்னென்ன இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லன்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் காமிக்கிறோம். அது இல்லாமல் பசங்கள்லாம் ஸ்டாம்ப் கலெக்டிங் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க. இந்த வேலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே அவங்க சொன்ன பதில், வெரி ஹாப்பினஸ், வெரி வெரி ஹாப்பினஸ். இதெல்லாம் எங்கள் நாங்கள்லாம் அப்போலேருந்தே ஒர்க் பண்ணுறோம் சார், 40 இருக்குல்ல, எனக்கு இதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. இன்னும் 1 நான் ரிட்டையர் ஆக போகிறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு சார். அடுத்து பிரசன்னா பிரபு, டெபியூட்டி போஸ்ட் மாஸ்டர். கிராண்ட் ஃபாதர், ஃபாதர் தேர்ட் நான் சார், இதே போஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் நான் இருக்கேன். ரொம்ப நான் இன்வால்மெண்ட் மோட தான் செய்கிறேன். இன்னமும் போஸ்ட்மேன் கையை வச்சோ கை நாட்டி வைப்பார். இந்த சோசியலிசம் அதெல்லாம் பார்க்க முடியாது, அப்படி சொல்லலாம் கொடுக்க முடியாது, அதை பற்றி கவலைப்படலை. இன்னமும் அந்த எஃபிபி அக்கௌண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அந்த அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, டாக்டர்ஸ் சொல்கிறீங்க,
அப்புறம் சுகாதாரம் சொல்றீங்க. அதே மாதிரி நாங்களும் சார் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த கொரோனா டைம்ல ஆபீஸ் முன்னதே கிடையாது. அடுத்து போஸ்ட்மேன் சதீஷ். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு ஜாயின் பண்ணேன் மாமல்லபுரம் போஸ்ட் ஆஃபீஸில். அங்கே பலதரப்பட்ட ஃபாரின் கண்ட்ரிலேருந்துலாம் வருவாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ்லாம் நாங்களும் பழகிட்டோம். 2015 வெள்ளம் வந்தது, 2015 அந்த வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு நாங்கள் வந்து போராடி அந்த வெள்ளத்திலையும் போய் டெலிவரி பண்ணோம் எல்லா லெட்டரையும். அப்பயும் பப்ளிக் வந்து எங்களை தான் திட்டினாங்க, நீங்கள் இந்த வெள்ளத்திலையும் வரீங்களே எதுக்கு வரீங்க, நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுங்க சொல்லிட்டு அவங்க எங்களை தான் திட்டினாங்க. நான் ரொம்ப ஆசைப்படுற துறை போஸ்ட்மேன் துறை தான், நான் போஸ்ட்மேன் சொல்றதுல பெருமைப்படுறேன். அடுத்து சத்யநாராயணன் பப்ளிக் ரிலேஷன் இன்ஸ்பெக்டர். நான் 1985 ஜாயின் பண்ணேன் இந்த சேம் T.Nagar ஹெட் ஆஃபீஸில். இதுக்கு என்டையர் கேரியர்லேயே வந்து ஏதோ ஒன்று நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் செஞ்சிட்டே இருக்கணும், ஏன்னா எல்லார் மாதிரி இருக்கக்கூடாது. கொரோனா டைமில் வந்து ஃபுல் அண்ட் மார்ச் 24 கொரோனா வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த லெவலுக்கு அலாமிங் லெவலில் போயிருந்தது. அதே மாதிரி டெய்லி எங்களுக்கு வந்து அங்கேருந்து இந்தந்த மெடிசனு அதுலேயே வந்து மெடிக்கல் இதுக்கு ஸ்பெஷல்னு போட்டுருவாங்க. அதில் அதை மொத்தம் தனியாக வந்து வண்டி மூலியமாக அந்த டாக்டர்ஸ்கிட்ட வந்து நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோடனே அவங்க இம்மிடியட்டாக அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் அந்த அதெல்லாம் பண்ணி அவங்க வந்து வந்து நமக்கு அந்த பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. பெருமையாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஹீரோ அப்படி இப்படின்னு யார் யாரையோ கொண்டாடுறோம், என்னென்னவோ பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனால் சேவை மனப்பான்மையில் இன்றைக்கும் உங்கள் ஊரில் அஞ்சல் துறையில் வேலை செய்கிற எல்லாருமே ரியல் ஹீரோஸ் தான். இவங்களை கொண்டாடலனாலும் பரவாயில்ல, இவங்களை மறக்க வேணாம்.